அனைத்து ஒன் தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பண்பான உங்கள் அன்பு தோழன் கார்த்திகேயனுடைய அன்பு கலந்த அன்பு வணக்கங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மா மனிதரை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இன்னைக்கு வாழ்க்கையில் வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும். ஏன்னா இன்னைக்கு பேசக்கூடிய ஒருத்தர் பல மரங்கள் மூலமாக நம்முடைய உயிரை காப்பாற்றும் ஆக்சிஜனாக நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர். இறந்தும் பல மனிதர்கள், சொல்லப்போனால் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் இருக்கும்போதே இறந்து விடுவாங்க, சில பேர் இறந்த பின்பு உயிர் வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் நம்மளுடைய சின்ன கலைவாணர் விவேக் அண்ணன் அவர்கள். அண்ணன் விவேக் அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் போதாது, இருந்தாலும் சில வார்த்தைகளை அவரை பற்றி பேசலாம். நடிகர் விவேக் அண்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர், மிகவுமே ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் நடிகர் விவேக். பிறந்த குழந்தை முதலே எதையுமே பகுத்தறிவோடு பல சிந்தனை தெளிவோடு அதை கொஞ்சம் நகைச்சுவையோடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பொருந்தியவர் நம்மளுடைய அண்ணன் விவேக் அவர்கள். நம்ம அண்ணன் விவேக் அவர்கள் 1961 தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலும் அவருடைய பள்ளிக்கூடத்தினுடைய வாழ்வு என்பது மிகவுமே பரதரப்பட்ட வாய்ப்பு கொடுத்தது. அது என்ன பரதரப்பட்ட வாய்ப்பு, அதாவது அதுக்கு என்ன மீனிங்னா பன்முகம் கொண்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பள்ளியாக அமைந்தது மதுரை மாவட்டம். நம்மளாம் தெரியும் தமிழர்களுடைய வீரம் முளைந்த ஒரு இடம் மதுரை. அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தொடக்கப்பள்ளி, பிறகு அதைத் தொடர்ந்து உயர்நிலை மேல்நிலை படிப்பு படித்தவர் நம்மளுடைய அண்ணன் விவேக் அவர்கள். அதன் பிறகு மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் படித்தார் நடிகர் விவேக். அப்போது ஒரு முறை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாலமன் பாப்பையா, பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு அவருடைய பட்டிமன்றம் நம்ம பார்த்துருப்போம். இவர் பேராசிரியராக இருந்த கல்லூரி தான் அந்த கல்லூரி. அந்த கல்லூரியில் விவேக் அவர்கள் படிக்கும் போதே அவருடைய பேச்சறிவு, அவருடைய அந்த நகைச்சுவை கலந்த பேச்சறிவெல்லாம் கேட்டு வளர்ந்தவர் நடிகர் விவேக். இதனாலே என்னவோ அவர் வர்த்தகத்துறை எடுத்து படித்தாலும் தமிழ் பேசுவதிலும் அதில் ஒரு நகைச்சுவை கலந்து பேசுவதிலும் ரொம்ப ஜாம்பவானாக இருந்தார் நடிகர் விவேக். அவருடைய முதல் கலைப்பயணம் தொடர்வதற்கு முன்னாடி நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்குலாம் என்னன்னா அரசு வேலை அப்படிங்கிறதா கனவு, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிட்டாப்பா நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆயிடலாம்ப்பா, சினிமாவா, சினிமாவில் போனால் என்னத்தை சாதிக்க போகிறோம், பல கோடி இருந்தாலும் அது ஒரு நாளுக்கு திடீர் துமிசமாயிடும். ஆனால் அரசு வேலை நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அதான் அப்போலாம் பென்ஷன் வேற, அரசு வேலைக்கு போயிட்டாவே பென்ஷன், நம்ம சொந்த காலில் நிற்கலாம், ஒரு மாப்பிள்ளை தேடுறோமா கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் கொடுக்குறோம்பா. இன்னைக்கு வரைக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே, அது உண்மைதான். இருந்தாலும் நடிகர் விவேக் சற்று மாறுபட்டவர். அவர் வர்த்தகத்துறை எடுத்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே அவர் TNPSC குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று இளநிலை உதவியாளராக சாதாரண இடம்லங்க தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேலையில் சேர்ந்தார் நம்ம அண்ணன் விவேக். ஆனால் நம்மளுடைய கனவுலாம் அரசு வேலையாக தான் இருக்கும், பெரும்பான்மையான ஒரு கனவு அதுதான். ஆனால் விவேக் அவர்கள் வேலையில் சேர்ந்து 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணாலும் NSK அவருடைய அந்த படத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் விவேக் அண்ணனை தூண்டுகிறது. எப்படியாவது நான் வேலை செஞ்சா ஒரு அரசு வேலை செய்கிறோம், வேலை செய்யும் போது நம்ம இதை ஒரு சேவையாக தான் செய்கிறோம். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், அதிகபட்சம் இங்கே வந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு திரைப்படத்தில் நம்ம நினைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லும்போது ஒரு பக்கம் அந்த நகைச்சுவையை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி போடுவாங்க, இன்னொரு புறம் மக்கள் தான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கேட்பாங்க. ஏன்னா ஒரு பிரபலம் அப்படின்னாவே எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிறது விவேக் அண்ணன் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால இயக்குனர் இமயம் என்று சொல்லக்கூடிய பாலச்சந்தர் அவர்களுடைய அறிமுகம் கிடைக்குது. அதனால ஒரு சந்திப்பு ஏற்படும் போது ஒரு ஆடிஷன் அப்ப விவேக் அண்ணன் போறாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வேணா பகுதி நேரமா வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் சாரு, இந்த பார் தம்பி, சினிமா துறை என்பது போட்டி நிறைந்த துறை, அதனுடன் உனக்கு அர்ப்பணித்தால் மட்டும்தான் இதுல வெற்றி நாட போட முடியும். சும்மா ஊருக்கா மாதிரி யார் தொட்டுக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அது பாதிப்பை தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதனால இதை கேட்டறிந்த விவேக் சினிமாவா இல்லை உனக்கு அரசு வேலையா அப்படின்னு கேட்டுட்டு அவர் போகும்போது நல்லா யோசிச்சு முடிவு பண்றார். எல்லாருடைய கனவும் அரசு வேலை தான், ஆனா விவேக் அண்ணன் அரசு வேலையை விட்டு எறிந்தார். அதுல வேண்டான்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் அவருடன் சேர்ந்து முதல்ல ஒரு துணை ரைட்டரா பயணம் வைக்கிறார். நள்ளிரவு 12 மணி இருக்கும்,
விவேகானந்தனுக்கு ஃபோன் செய்து பாலச்சந்தர் முதல் படம் அறிமுகம் போது சொல்றாரு, நான் ஒரு படம் ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன், அந்த படத்தினுடைய பேரு மனதில் உறுதி வேண்டும், இந்த படத்துல நான் சில கேரக்டர் சொல்றேன், நீ அந்த படத்துக்கான டைலாக் எழுதிட்டு வா அப்படின்னு நள்ளிரவு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, நம்ம அண்ணன் விவேக் அவருக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம எப்படி செய்ய முடியும், யாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஆனா அவர் சொன்னார் அப்படிங்கிறத ஏற்று கலைத்துறையை நம்பியதால கிட்டத்தட்ட அன்னைக்கு நள்ளிரவு ஃபுல்லா 12 மணிலிருந்து விடியற்கால 7 மணிக்கெல்லாம் கொண்டு போயிட்டு பாலச்சந்தர் சார் 8 மணிக்கு வர சொல்றார், காலையில வந்து என்ன பாருப்பா உனக்கால ஒரு கேரக்டர் வச்சுக்கோ அப்படின்னு உடனே ஓடி போய் 7 மணிக்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நின்னார். இதான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன், முதல் யார் ஒருத்தர் ஒரு துறையை ஒழுங்காக செய்கிறார்களோ அது கடைசி வரைக்கும் இருக்கும், அது கடைசி வரைக்கும் செய்து முடித்தவர் நம்மளுடைய அண்ணன் விவேக், அதுதான் மரணத்தில் உறுதி வேண்டும் அப்படின்னு ஒரு படமா 1987 பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்துல நம்ம சுகாஷினி மேமுடைய தம்பியாக நடித்த முதல் படம். அதன் பிறகு புது புது அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல தான் விவேக் அண்ணன் வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் ஆறாரு. எப்படின்னாலும் ஒரு டைலாக் பேசுவாரு, இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால் அப்படின்னு, அந்த டைலாக் வந்து பட்டி தொட்டி எங்கும் இன்னி வரைக்கும் பரிச்சயமான ஒரு முகமா அறிந்தார். எது எப்படியாக இருந்தாலும் விவேக் அண்ணன் அவர்கள் மிகவும் பிரபலமான படம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடன் சேர்ந்து நடித்த ஒரு படம் காதல் மன்னன், அஜித் தல அஜித் அவர்களுடன் அந்த படத்தில் அறிமுகமாறாரு. அந்த படத்தின் மூலமாகத்தான் அவருக்குன்னு ஒரு தனி ரூட்டை போட்டார். NSK அவர்களுடைய எதிரொலிப்பும் அந்த படத்தில் இருந்தது. அதன் பிறகு இந்த போலி சாமியார்கள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஏமாற்று விஷயங்கள், காக்கா பிரியாணி நம்ம பார்த்துருப்போம், சென்னையில வந்து நிறைய உணவகத்துல சில மாறுதல்கள் கலப்படங்கள் நடக்கும், ரொம்ப நகைச்சுவையா சொல்லியிருப்பாரு. அதன் பிறகு ஒரு குடிநீர் குழாயை வந்து எடுக்கும்போது அதை காத்தடிக்கும், ஸோ இந்த காமெடி பார்த்துருப்போம், குடிநீர் பஞ்சங்கள், அதன் பிறகு நம்ம பார்த்துருப்போம் குடும்ப கட்டுப்பாட்டுக்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம எப்படி இந்த நாட்டை வந்து தூய்மையா வச்சுக்கணும், இந்த ஏமாற்று வேலையெல்லாம் எப்படி நடக்குது, பெண் சிசு கொலை அது கூட நகைச்சுவையா பாடியிருப்பார் ஒரு படத்துல, கருத்தம்மா படத்துல இருந்து நீ சாவேலி அடி கேள்வி அப்படின்னு சொல்லுவாரு. அதன் பிறகு திருநங்கை சமுதாயம், அவங்கள வந்து காமெடி படுத்தின மாதிரி இருந்தாலும் சில படங்கள் அவங்க படக்கூடிய அவலங்களையும் அவர் எதிர்த்துளிச்சு காமிச்சிருப்பார். இப்படி பல காமெடிகள், காமெடி என்பது யார் வேணாலும் பண்ணிடலாங்க, அப்பத்துல இருந்து எவ்வளவு பேர் காமெடி பண்றாங்க, ஒருத்தர் அடிச்சோ இல்ல ஒரு சில சமுதாயத்தை வந்து அவங்களை வந்து ரொம்ப தாழ்த்தியோதான் காமெடி பண்ணுவாங்க. ஆனா விவேகானந்தனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நிறைய படங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை நகைச்சுவை மூலமாக பறைச்சாற்றினார். இதனாலதான் நம்மளுடைய 11வது குடியரசுத் தலைவருக்கும் விவேகானந்தன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு ஏற்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாரையுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே உடனே அழைத்து பேசாத குடியரசுத் தலைவர் அவர்கள், விவேக் என்றால் உடனே ஒரு மரியாதை. அத மயில்சாமி அண்ணன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு சமீப வாரமா, விவேக் அண்ணனும் நானும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தோம், அப்ப அப்துல் கலாம் சார் கூட யாரையும் போட்டோ எடுக்க மறுத்து விட்டார், குறிப்பாக சினிமா நடிகர்களை, ஆனால் விவேக் வந்திருக்கிறார் அப்படின்னு சார் சொல்லுங்க சார், போட்டோவா சார், எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு விவேக்கை வந்து மரியாதையாக சொல்லி அழைத்தவர் அப்துல் கலாம். ஒரு குடியரசுத் தலைவரே ஒரு நடிகரை விவேக் என்று சொல்லியிருக்கலாம், ஆனா சார் என்றார். அது காரணம் என்ன தெரியுமா, இந்த உலகத்துல குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் மரக்கன்றுகளை ஒரு பிரபலத்தை வைத்து நடனும் அப்படின் போது பெயர் சொல்ல முடியாத மிகப்பெரிய பெரிய பெரிய ஸ்டார்களெல்லாம் பல மொழியில் தேர்ந்து போய் செய்வாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அப்துல் கலாம் தேர்ந்தெடுத்த ஒரு பிரபலம் நம்ம நகைச்சுவையான விவேக் அவர்கள். இது மட்டும் இல்லாம பல மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலையின் மாவட்டம், அந்த மாவட்டத்துல மரக்கன்றுகளை இளம் கலைஞர்கள் இளம் விஞ்ஞானிகளை வைத்து அவர் செய்த ஒரு சாதனை. இன்னி வரைக்கும் அந்த மாவட்டத்துல மலை சுற்றக்கூடிய கிரிவல பாதையில் அவர் நட்ட மரங்கள் நிறைய இருக்கு. இது மட்டுமா, அவருடைய பெயரில் அறக்கட்டளை இருக்கிறது, அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அவருடைய உடன் நடித்த நண்பர்கள் மயில்சாமி அண்ணன் அவர்கள், செல் முருகன் அவர்கள், இன்னும் நிறைய நிறைய நகைச்சுவை நடிகர்கள் அவருடைய கனவை நினைவாக்கிட்டு இருக்கிறாங்க. பல திரைப்படங்கள் நம்ம சிரிக்க வைத்த சின்ன கலைவாணர் அவர்கள் பத்மஸ்ரீ விருதை வாங்கியிருக்கிறார். 2009 அவருடைய கலை சேவையை பாராட்டி அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இளம் கலைவாணர், சின்ன கலைவாணர் என்ற விருதும் அவருக்கு மக்களே கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிலிம் ஃபேர் விருதுகள், நேஷனல் விருதுகள், நிறைய நிறைய படத்திற்காக சிறந்த நகைச்சுவை பொக்கிஷ கலைஞர் என்பதற்கான விருதை வாங்கிய ஒரே நடிகர் விவேகானந்தன் தான். சின்ன கலைவாணர் முதன் முதல்ல சிந்தித்து சீர்திருத்த கருத்துக்களை சொன்னார் என்றால் நவீன சிந்தனை கருத்தை சொன்னவர் நம்முடைய விவேகானந்தன். கடைசியா அவருடைய மரணமும்
நமக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி தான் போச்சு. கொரோனா அவர் இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொரோனா ஊசி போடலாமா போடக்கூடாதான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அவர் அதை போட்டு அதே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆனா இன்னைக்கு ஒரு மர்மம் இருக்கு, கொரோனா ஊசி போட்டதால் தான் அண்ணன் இறந்தாரா? நிச்சயமாக அது ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா கொரோனா ஊசி போட்டு அவர் இறக்கவில்லை, அது நல்ல ஒரு சாட்சியமாக வெட்ட வெளிச்சமாக வந்தது. அதற்கு காரணம் வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது, அவருடைய உடல்நிலையோ அல்லது அவருடைய தனிப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த ஊசிக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று ஆய்வறிக்கையும் சொல்லிவிட்டது. இது செய்திகள் இருந்து சொல்லிட்டு இருக்கோம், தவறான விஷயம் கிடையாது. அதனால கொரோனா ஊசி போடலாமா, அண்ணன் விவேகானந்தன் இப்படி ஆயிட்டாரே அப்படிலாம் யாரும் யோசிக்க வேண்டாம், இது உண்மையான விஷயம். அதாவது கடைசி வரைக்கும் மக்களுக்கு சிரிப்புடன் சிந்தனை ஏற்படுத்தியவர் மயில் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. எவ்வளவோ கேரக்டர் பண்ணாலும் இந்த மயில் கேரக்டர் அவர் எடுத்த முயற்சிகள் ரொம்ப மெனக்கெடுத்து பண்ணியிருப்பாரு. இந்த பட்டா பட்டியா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும், அது மட்டுமா எத்தனை எத்தனை படங்கள், எத்தனை எத்தனை கோணங்கள் நம் அண்ணன் திரைப்படத்துறை மூலமாக மக்களுடைய மனதுல இன்னும் வரக்கூடிய சந்ததிகள் அவரை பார்த்து அதிசயப்பார்கள். அவர் நட்ட மரங்களும் அவர் இட்ட விதைகளும் மனிதர்களாகவும் இயற்கையாகவும் அவருடைய நம்மளுடைய மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் விவேகண்ணன். விவேகானந்தர் என்ற ஒரு பெயரை வைத்ததாலோ என்னவோ இவருடைய புகழும் இந்த உலகம் இருக்கும் வரை, இந்த பூமி எனும் இயற்கை இருக்கும் வரை விவேகண்ணனை தன் கையில் ஏந்துவாள் கலைத்தாயினுடைய பிள்ளையாய் அவர் என்றென்று வாழ்ந்து கொண்டே இருப்பார். இன்னொரு ஒரு நட்சத்திரத்துடன் அவரை பற்றி நாம் சந்திக்கலாம். நீங்க இதை தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.